இன்றைய உலகத்தில் டேட்டு குத்தாதால் பார்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டேட்டு எல்லாமே ரொம்பவும் வித்தியாசமானது. இல்யூஷன் டேட்டு, 3D டேட்டுன்னு பல வகையான டேட்டுக்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் 3D படங்களை வரைகிறதுல ரொம்பவும் திறமைசாலி. இவர் உருவாக்கியிருக்கும் இந்த டேட்டூ ரொம்பவும் பிரபலமானது. இதை ஒரு 3D ஆர்ட்டாக அவர் வரைஞ்சிருக்காரு. இவர் வரைஞ்சிருக்க இந்த டேட்டூ முதுகை உடச்சிக்கிட்டு ஒரு இயற்கை காட்சி தெரிகிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. இதில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலையும் ரொம்பவும் அழகாக இவர் டேட்டு குத்திருக்காரு. இவர் இது மாதிரி பல வகையான படங்களை உருவாக்கியிருக்காரு. எலியூஷன் டேட்டூ. இவருக்கு சிறு வயதிலிருந்து மார்பு பகுதியில் ஒரு துளை இருக்குது. இது 1000 ஒருவருக்கு வரும் ஒரு பிரச்சனை. அறுவை சிகிச்சை மூலமாக இதை சரி செய்யலாம். ஆனால் இதை அவர் பெருசாக கண்டுக்காமல் இதில் ஒரு டேட்டுவை பச்சை குத்திருக்காரு. இது சாதாரண டேட்டு மாதிரி இல்லாமல் ஒரு ஆப்டிக்கல் இலியூஷன் மாதிரி காட்சி அளிக்குது. இந்த டேட்டுவை பார்க்குறப்ப நமக்கே ஒரு குழப்பம் ஏற்படுது. ஆஸ்கர் அண்டு கேஸ்பர். இவங்க போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே மல்டிமீடியா தொழில் வல்லுநர்கள். இந்த ரெண்டு நபர்களும் அசையும் தன்மை கொண்ட டேட்டுவை உருவாக்கியிருக்காங்க. இவங்க இன்க் மேப்பிங்னு சொல்லப்படுற ஒரு மையை பயன்படுத்தி பச்சை குத்துறாங்க. பிறகு அனிமேஷன் மூலியமாக அந்த படத்துக்கு உயிர் கொடுத்து அசைகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த டேட்டுவை பார்க்குறப்ப அனிமேஷன் வீடியோ ஓடுற மாதிரி காட்சி அளிக்குது. இதை பார்க்க ரொம்பவும் ஒரு அழகான டேட்டுவாக இருக்குது. ஜே ப்ரீஸ்டைல். இது ஒரு பெண்ணின் கையில் குத்தப்பட்ட ஒரு இலியூஷன் டேட்டு. இது மாஸ்டர் ஜே ப்ரீஸ்டைல் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இவர் இந்த டேட்டுவை ஒரு இலியூஷன் மாதிரி பச்சை குத்திருக்காரு. இது ரொம்பவும் அசாதாரணமான டேட்டுவாக இருக்குது. ஜெஸ்ஸி. இதுவும் ஜெஸ்ஸி அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு. இது பார்க்க ரொம்பவும் தத்ரூபமாக இருக்குது. இவர் உருவாக்கிய இந்த டேட்டு கைகளை உடச்சிக்கிட்டு ஒரு கேலக்ஸி தெரிகிற மாதிரி இருக்குது. இதையும் அவர் ஒரு 3D ஆர்ட்டாக உருவாக்கியிருக்காரு. இந்த டேட்டுவை உருவாக்கிய ஜெஸ்ஸி மிகவும் கற்பனைத்திறன் கொண்டவர். ஸ்பானிஷ் மாஸ்டர். இது ஒரு டிஜே தன்னுடைய கையில் குத்திருக்கும் டேட்டோ. இது ஒரு இலியூஷன் டேட்டோ. இதை உருவாக்கியவர் ஸ்பானிஷ் மாஸ்டர்னு சொல்லப்படுற மூச்சா. இவர் கருப்பு மற்றும் வெள்ளை நிறம் டேட்டோ குத்துறதுல ரொம்பவும் ஆர்வம் காட்டுறாரு. மூச்சா குத்திருக்கும் இந்த டேட்டோ ஒரு இலியூஷன் டேட்டோவாக இருக்குது. காக்ரோச் டேட்டோ. பெரும்பாலான மக்கள் கருப்பான் பூச்சினாலே வெறுப்பாங்க. ஆனால் இவர் கருப்பான் பூச்சியை தன்னுடைய தலையில் பச்சை குத்திருக்காரு. இது பார்க்க ரொம்பவும் தத்ரூபமாக இருக்குது. கரப்பான் தலையில் படுத்திருக்க மாதிரியான காட்சி அளிக்குது. 3D டேட்டோ. 3D படங்களை நம்ம நிறையவே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் டேட்டுவை 3D பச்சை குத்திருக்காரு. இந்த படத்தை 3D கிளாஸ் பயன்படுத்தி பார்த்தா இரண்டு உருவங்கள் தெரியுது. இது பார்க்க ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3D டேட்டுவை உருவாக்கியவர் உண்மையிலேயே மிகவும் திறமைசாலி. கிளாடியா ரியல்டோ. இந்த டேட்டு கிளாடியா ரியல்டோ அவர்களால் உருவாக்கப்பட்டது. தலையில் கரப்பான் பூச்சி பச்சை குத்தின மாதிரியே இவரும் தலையில் சுவிட்ச் மற்றும் உடைந்த மண்டை ஓடு மாதிரி பச்சை குத்திருக்காரு. இது உண்மையிலேயே மண்டை ஓடு உடஞ்ச மாதிரியான காட்சி அளிக்குது. இதை இவர் ரொம்பவும் தத்ரூபமாக டேட்டை குத்திருக்காரு. ஜாக் கன்னலி. ஜாக் ஒரு ஓவியர். இவர் தன்னுடைய ஓவியங்களை ஆன்லைனில் வித்துட்டு வராரு. இவரும் ஒரு திறமையான பச்சை குத்தும் கலைஞராக இருக்கார். இவர் டேட்டுவை ரொம்பவும் யதார்த்தமான முறையில் பச்சை குத்துறாரு. நீங்கள் பார்க்குற இந்த டேட்டூஸ் எல்லாமே ஜாக் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அலெக்சி மோரஸ். அலெக்சி ஒரு உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர். பிரபலமான டேட்டூ கலைஞர். இவர் பச்சை குத்தும் அனைத்து படங்களும் 3D மாதிரியான காட்சி அளிக்குது. இந்த மாதிரி யதார்த்தமான டேட்டஸ் குத்துறதில் அலெக்சி ரொம்பவும் திறமைசாலி. இது மாதிரி பல வகையான டேட்டூஸை அலெக்சி உருவாக்கியிருக்காங்க. பேபியோ குரேரோ. இவர் போர்ச்சுகீஸை சேர்ந்தவர். இவர் இது கணினி மூலியமாக உருவாக்கியிருக்காரு. இவரது பெரும்பாலான டேட்டோ கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்குது. இவரது டேட்டோ எல்லாமே பார்க்க ரொம்பவும் யதார்த்தமான முறையில் இருக்குது. நீங்கள் நீங்கள் பார்த்த இந்த டேட்டோஸில் உங்களுக்கு பிடிச்ச டேட்டோ எதுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்க குடமல்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.